வணக்கம். தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஐடி கார்டு ஆன்லைனில் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்குன்னு பார்க்கலாம். சில பேருக்கு ஐடி கார்டு கிடச்சிருக்கலாம், இல்லை ஐடி கார்டு கிடச்சவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் போது உங்களோட ஐடி கார்டு பணி செய்கிற இடத்துலையோ அல்லது சொந்த ஊரில் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, சர்ச் பாரில் TNNHIS 2016 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016, இதுக்கு ஃபுல் ஃபார்ம். அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே காட்டுது, ஐடி கார்டு சர்ச், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2016. இதில் பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய கார்டு வந்து எடுக்கிறதுக்கு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது 3 டீட்டெயில்ஸ் கொடுத்த போதும். பாரு கீழே கொடுத்துருக்கேன், ப்ரொவைட் மினிமம் 3 ஃபீல்டு, அதாவது இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸில் ஏதாவது 3 டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எளிமையாக உங்களோட ஐடி கார்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் நேம், செகண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக், மொபைல் நம்பர், டிடிஓ கோட், HOD நம்பர், ரிட்டைர்மெண்ட் டேட், ஆஃபீஸ் டைப், GPF நம்பர் ஆர் CPS நம்பர், ஐடி கார்டு நம்பர் தெரிஞ்சாலும் இங்கே கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஜாயினிங் டேட், ஆஃபீஸ் நேம். ஸோ இத்தனை காலத்தில் நீங்கள் ஏதாவது 3 கொடுத்தீங்கன்னா போதும். கட்டாயமாக நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் டேட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், ரிட்டைர்மெண்ட் டேட்டு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய பர்த் டேட், இந்த 3 காலம் வந்து கட்டாயமாக ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து தெரியும். ஸோ இந்த 3 காலத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போது அழகாக உங்களோட ஐடி கார்டு வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்த் டேட் எப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறேன். பக்கத்தில் பாருங்கள் ஒரு காலண்டர் மாதிரி இருக்குது, ஒரு ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், January 1, 1980 நான் பிறந்திருக்கேன்னா அதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் 2020 இடத்துல கிளிக் பண்ணுங்கள், மறுபடி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பூரா வருஷம் காட்டு. அப்போ இந்த ஸ்க்ரூல் பாரில் வந்து பார்த்தோன்னா லெஃப்டில் ஒரு முக்கோண மாதிரி இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது. லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ரீஸ் ஆகிட்டு வரும், ரைட் கிளிக் பண்ணினா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். இப்போ 1980 போகிறனால நம்ம அதை அப்படியே கிளிக் பண்ணினா 1980 போயிடு, கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மந்த்து காட்டு, ஜனவரியா, பிப்ரவரியா, மார்ச், ஏப்ரல். ஸோ இந்த மாதிரி மந்த்து காட்டு, நம்ம ஜனவரினா ஜனவரி கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேட்டு காட்டு, டேட் ஒன்றுனா 1 கொடுத்தீங்கன்னா அழகாக 1/1/1980. ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக உங்களுக்கு காட்டிடு. அதே மாதிரி ரிட்டைர்மெண்ட் டேட்டு, ஜாயினிங் டேட்டு கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி கார்டு வந்து கீழே காட்டு. எம்ப்ளாய்மெண்ட் நேம், NHS ஐடி கார்டு நம்பர், இதை நோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் இந்த ஐடி கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக், மொபைல் நம்பர், பர்த் டேட், உங்களுடைய ஜாயினிங் டேட், ரிட்டைர்மெண்ட் டேட், ஜெண்டர், டிசைனேஷன், HOD நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், பேன் நம்பர், ஆஃபீஸ் டைப், ஆஃபீஸ் நேம், எம்ப்ளாய்மெண்ட் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் மீன்ஸ் CPS நம்பர் ஆர் GPF நம்பர், டிடிஓ கோட், டிபெண்ட் கவுண்ட், டிபெண்ட் கவுண்ட் மீன்ஸ் உங்களை தவிர கிளைம் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களோட கவுண்ட் இங்கே காட்டு. டிபெண்டன்ட் நேம், உங்களுடைய ஸ்பௌஸ் நேம், பிரிண்ட் ஸ்டேட்டஸ், பிரிண்டட்னால் உங்களுக்கு வந்து கார்டு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. கடைசியாக உங்களோட இமேஜஸ் வந்து காட்டு. அதுக்கடுத்தது ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க, கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட். ஸோ இதுலேயே நம்ம நெட்ஒர்க்கு என்னென்ன ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி கார்டு 4வது காலத்தில் பாருங்கள், இ கார்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே அந்த ஐடி கார்டு சர்ச்சில் உங்களோட நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஐடி கார்டு நம்பர். அந்த நம்பரை வந்து இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு
கீழே பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுனா உங்களோட ஐடி கார்டு ஓப்பன் ஆயிரு. இதை எடுத்து பிரிண்ட்டு போட்டு நீங்கள் லேமினேஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கட்டாயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.